ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமே சீரிஸோட நேம் ஆர்மேடு கேர்ள்ஸ் மாக்கிய வில்லிசம் என்ற அனிமே சீரிஸோட 6வது எபிசோடு தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் கூடவே இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி 5 எபிசோடு போட்டிருக்கேன், கண்டிப்பாக அந்த 5 எபிசோடும் பார்த்துட்டு இந்த எபிசோடு பாருங்கள். அப்போ தான் புரியும் நான் இன்கம்ப்ளீட்டாக வச்சிருக்க ஒரு சில அனிமே சீரிஸை வந்து முடிக்கலாம்னு நான் விருப்பப்படுறேன். அது நான் போட்டுருவேன், கண்டிப்பாக நான் போடுவேன். ஆனால் அதுக்கான சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும், அதாவது நீங்கள் பார்க்கணும், போட்டால் பார்ப்பீங்கன்ற சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ரின்னோட ரூமை தான் காட்டுறாங்க. அவங்க அவங்க டிஸ்க் முன்னாடி உட்காந்து நிற்கும் போது முன்னாடியே ஒரு பாக்ஸ் திறந்து பார்க்க அதுக்குள்ளே ஒரு மாஸ்க் இருக்குது. அந்த மாஸ்க்கை பார்த்து இவங்களும் யோசிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோவும் ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பான், ஏய் நீ மாஸ்க் இல்லாமல் அழகாக தானே இருக்க, எதுக்காக நீ மாஸ்க் போடுற, உனக்கு மாஸ்க் எல்லாம் தேவையில்லப்பா. பக்கத்துலேயே நம்ம ரின்னோட அசிஸ்டண்ட்டும், என்னாச்சு மிஸ் ரென், எதனா பிரச்சனையான்னு. அதுக்கு இவங்களும் வெக்கப்பட, ஏ அது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும், இது என் கையில் இந்த மாஸ்க் வச்சு நிற்கல உடஞ்சு போனேன் மாஸ்க், இது மட்டும் நான் போட்டு நிற்கலாம்னு யோசிச்சிருக்கேன், ஏன்னா என்னோட முகம் வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் இதை ரென்னோட அசிஸ்டண்ட்டும் கேட்டுட்டு, உண்மையாவா உண்மையிலேயே அழகாக தான் இருப்பீங்க ரென்னும், அப்படியா இன்னொரு ரூம்ல நம்ம மரியை காட்டினா அவங்களும் புது சென்டர்லாம் அடிச்சு நிற்காங்க. ஏய் சோக்கா, இந்த சென்டோட வாசனை எப்படி இருக்குது மிஸ் மாரி, இது ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த சென்ட் போட்டதுனால நீங்கள் இன்னும் அழகாக தெரியுவீங்க, உங்கள் மேலே சூப்பரான வாசனையும் வருது. அப்படியா சோக்கா, ரொம்ப நன்றி மரியும், சரி வெளியே போகலாமா அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் யாரையோ பார்த்து முறைச்சு நின்று இருக்காங்க. யாருடான்னு பார்க்க ஹீரோவும் நின்று நிற்கான், இவனை பார்த்து தான் முறைச்சு இருக்காங்க ரெண்டு பேரும். என்ன விஷயம்னு பார்த்தா ஸ்கூலில் இருக்க நிறைய கேர்ள்ஸ் நம்ம ஹீரோவை தான் பார்த்து, ஏய் இவன் தான் நேற்று போட்டியில் பயங்கரமாக ஜெயிச்சான் பாரு, ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புகழ்றாங்க. மரியூர் இன்னும் பார்த்துட்டு, ஏய் என்னாச்சு இவங்களுக்கு எல்லாம் திடீர்னு எங்கிறது, இவன் மேலே இவ்வளோ அக்கறை வந்துச்சு, எல்லாம் இவனையா புகழ்துங்க. ஆமாம் சரியாக தான் நீ சொல்கிற, எதுக்காக இவங்க இவனை புகழ்றாங்கன்னு எனக்கு புரியலை. அப்போ அங்கே இருக்க கேர்ள்ஸ்லாம், நேற்று இவன் பயங்கரமாக சண்டை போட்டான், இவனை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கான், ஸ்மார்ட்டாக இருக்கான் அப்படின்னு புகழ்றாங்க. இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் இதை கேட்டுட்டு காண்டா வராங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமில் இவங்களும் கிளாஸில் உட்காந்து பாடத்தை கவனிச்சுன்னு இருக்க, டீச்சரும் பாடம் ஏற்றுன்னு இருக்க, இன்னொரு பக்கம் கேர்ள்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ தான் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் திடீர்னு கொட்டாகி வருது. அது நம்ம ரெண்டும் பார்த்துட்டு பாடத்தை கவனிடா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி வதைக்க, டீச்சரும் சடனாக இவங்களே பார்த்துறாங்க. அதுக்கப்புறம் சைலண்ட்டாக எல்லாரும் பாடத்தை கவனிக்கிறாங்க. ஹீரோவும் வயிற்று பிடிச்சின்னு கதறான். அப்புறமா கிளாஸுக்கு வெளியில் நிறைய பொண்ணுங்க நம்ம ஹீரோவை தான் வேடிக்கை பார்த்துன்னு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி மரியம் வந்துட்டு, இப்போ என்ன டைம் ஆச்சு, நீங்கள் உங்கள் கிளாஸில் இல்லாமல் இங்கே வந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கீங்க, உங்களுக்கு பாடம்லாம் நடத்தலையா அப்படின்னு டெரரா பின்னாடி வந்து கேட்க, இவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. மரியம் என்ன ஆச்சு இதுக்கு, ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னா தான் சாஜிஸ்தான். அப்புறமா நம்ம ஹீரோ போகிற வர எல்லா இடத்துக்கும் கேர்ள்ஸுங்களும் வந்துட்டு எல்லாம் இவனை பார்த்து புகழ்றாங்க. பாத்ரூம் போனால் கூட அங்கே கூட புகழ்றாங்க. என்ன பண்ணுறது மரியோ இன்னும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஏ இதெல்லாம் என்னதான் ஒரு தொடர்ச்சியாக விடாமல் இவனையே துரத்தின்னு இருக்குதுங்க. இவங்களும் கானில் பேசி நிற்க ஹீரோவும் இவங்களை கிராஷ் பண்ணி போக, டேய் ஒரு நிமிஷம் நில்றா, எங்கடா போயின்னு இருக்கேன், வேற எங்கே போவேன், இப்போ சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சுல, சாப்பிட்றது தான் போகிறேன். மரியம் டேய் அப்படின்னா நாங்களும் உன் கூட வந்து சாப்பிடுவோம்டா சரியா, என்னப்பா நீ தனியாக கூட என்ன நிம்மதியாக விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் அப்புறமா ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும் போதே இவங்க ரெண்டு பேரும் பயங்கர டென்ஷனாக இருக்குது. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, என்னாச்சு இதுக்கு ரெண்டுத்துக்கும் இன்னைக்கு என்ன ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, என்னாச்சுன்னு புரியலையே, இது எங்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இன்னைக்கு ஹேண்டில் பண்ணணும், வாயை கூத்தி எதனா வாங்கி கட்டிக்கூடாது. டேய் என்னடா ஆச்சு, ஏன் எல்லா கேர்ள்ஸும் உன்னையே பின்தொடர்றாங்க, அது மட்டும் இல்லாமல் என்ன ரொம்ப உன்னை புகுந்து தள்ளினு இருக்காங்க அப்படின்னு நீ சாதிச்சிட்டு ஒன்று புகழ்றாங்க. உன் பின்னாடி எல்லாம் சுற்றினு இருக்குது, நீ போகிற வர இடத்துக்கெல்லாம் வந்துனே இருக்காங்க. கரெக்டாக ஹீரோவும் உங்களுக்கு பொறாமையாக இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது பிரபலமாக இருக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கும் சைடில் பொறாமையாக இருக்குதுன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல, சடனாக சைடில் யாரும் இவனை வாட்ச் பண்ணுறாங்க. அது இவனும் கவனிக்கிறான். ரெண்டும் டேய் என்னடா பிரபலம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு ஓவராக பேசுகிற, அவ்வளோதான் உனக்கு ஒழுங்காக எங்ககிட்ட நடந்துக்கணும், நாங்கள் உன்னோட ஃப்ரெண்டு தானே, எங்ககிட்ட ஏன் ஓவராக பேசுகிற அப்படின்னு கேட்க, ஆ அப்படிலாம் இல்லைப்பா, என்ன பிரபலம் ஆகிட்டு நான் என்ன திமுறாக நடந்துக்கிறேன், நீங்கள் தான் கொஞ்சம் பொறாமையாக இருக்கீங்க, எல்லா கிளேர்ஸும் என்கிட்ட தானே பேசினு இருக்காங்க, அதனால உங்களுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது, நான் என்ன பண்ணட்டும். இவங்க ரெண்டு பேரும் இன்னும் கோவத்தோட உச்சிக்கே போயிடுறாங்க. ஹீரோவும் தெரியாதனமாக வாய் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீ செத்த இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. அதுக்கப்புறம் அவங்க போட்டு இவனை கும்பிட்றாங்க, இவனும் கதறான். அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் பேசினு இருக்க, நம்ம மரியோர் இன்னும் நாளைக்கு காலையில் நீ தங்கியிருக்கிற இடத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக வருவோம், அதனால ரெடியாயிரு சரியா, இப்போ கிளம்பு நீ அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி சரி புரியுது அப்படின்னு அந்த இடத்துலேருந்து கிளம்ப, அப்போ திடீர்னு இன்னும் இவனுக்காக என்னோட ட்ரெஸ்ஸையும் நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன், இவன் அதை கூட நோட்டீஸ் பண்ணாமல் என்கிட்ட சொல்லாமையே போகிறான். மரியம் அடைச்சா இவனுக்காக நான் புது சென்டரில் அடிச்சுன்னு வந்தேன், இவன் அதை கவனிக்கவே இல்லை, அதை கூட பார்த்து சொல்லாமே போகிறான் பேர் அப்படின்னு அவங்களும் டென்ஷன் ஆகிறாங்க. என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்ப, பின்னாடி இருந்து நம்ம வாராபியும், ஓ இதுதான் காரணமா, இதுங்க ரெண்டும் அப்பத்துலேருந்தே வித்தியாசமாக நடந்துக்குது புரியுது, இது ரெண்டுத்துக்கும் அவனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணுறானுங்க அப்படின்னு இவங்களும் பேச, பின்னாடி இருந்து இவங்க கியூபவும் நம்ம ஹீரோவை பிடிக்கிற மாதிரி அதுவும் சவுண்டு கொடுக்க, எனக்கு புரியும்
தெரியுது அப்படின்னு வாராபியும் கியூபாவை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ரூம்ல இவங்க ஒன்னா சாப்பிட்டுன்னு இருக்கும்போது மரியும் ரின்னும் கண்டிப்பா எப்படியாச்சு நாளைக்கு அவனை பதில் சொல்ல வச்சே ஆகணும், அவன் இன்னைக்கு சொல்லாமலே போயிட்டான்ல கண்டிப்பா நாளைக்கு அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு காண்டிலே அவனை பார்த்து பேச அதுக்கப்புறம் அவன் தங்கி இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் யாரோ என்னை பத்தி பயங்கரமா யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவனும் சாப்பிட்றதை நிறுத்திட்டு இல்லாமவா மஸ்கிட்டாரா கிட்ட சொல்ல மஸ்கிட்டாராவும் அவங்களே பாக்குறாங்க. ஹீரோவும் சாப்பிட்டு இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி யாரோ வாட்ச் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனும் அவனோட ரூம்ல போயிட்டு பெட்ல படுக்க மஸ்கிட்டாராவும் டேய் என்னடா இன்னைக்கு குளிக்கலையா, குளிச்சுட்டு தான் எப்பவுமே தூங்குவேன், இல்லப்பா இன்னைக்கு முடியாது ஏன்னா சாப்பிட்டதே அதிகமா சாப்பிட்டேன், அது மட்டும் இல்லாம ரொம்ப டயர்டா இருக்கனால இன்னைக்கு என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் படுத்துறான். அதுக்கப்புறம் மஸ்கிட்டாராவும் அவங்கள தூங்கத்துக்கு போயிட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு கதவை யாரோ திறக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில நம்ம ஹீரோவும் அவனோட தங்கிருக்கிற வீட்டுக்கு முன்னாடி நின்னு இருக்க இவங்க ரெண்டு பேரும் வந்ததை பார்த்த உடனே ஹீரோவும் குட் மார்னிங் பா போலாமா அப்படின்னு கேட்க ரெண்டும் மரியும் ஷாக் ஆயிட்டு டேய் என்னடா ஆச்சு உனக்கு, எப்பவுமே நாங்க வந்துட்டு தான் உன்னை இங்கிருந்து கூட்டும் போவோம், நீ என்னன்னா இன்னைக்கு எங்களுக்காக காத்துன்னு இருக்க புரியலையே, நீ என்ன இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு யோசிக்க என்னன்னு தெரியலப்பா நேற்று வரைக்கும் கொஞ்சம் டயர்டா தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி தெரியுது, என் மைண்டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குது, இன்னைக்கு சூப்பரா இருக்குது என்னோட டேவே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி போயிட்டு நம்ம ரின்னு கிட்ட ஏய் நேத்து நீ உன்னோட ட்ரெஸ் மாத்தின ஆனா அதை விட இந்த ட்ரெஸ்ல தான் நீ பார்க்க அழகா இருக்க, இதுதான் உன்னோட தனித்தன்மையை காட்டுது அப்படின்னு சொல்ல ரின்னும் வைக்கப்படுறாங்க. என்னது இவன் அதை நோட்டீஸ் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம மாறி கிட்ட போயிட்டு அவனும் ஸ்மெல் பண்ண என்னடா நீ மோந்து பார்த்துன்னு இருக்க நாய் மாதிரி அப்படின்னு கேட்க ஏ அதெல்லாம் ஒண்ணுல நேத்து நீ வித்தியாசமான பர்ஃபியூம் அடிச்சுன்னு வந்தல ஆனா அதை விட நீ இன்னைக்கு அடிச்சுன்னு வந்திருக்க பர்ஃபியூம் தான் உன்னோடது, ரெகுலரா நீ அடிச்சுன்னு வர பர்ஃபியூமும் இதுதான், அதனால இது நீ தான்றது எனக்கு காமிக்குது, இதுவும் நல்லாதான் இருக்குது அப்படின்னு கேட்க மரியும் வெக்கப்படுறாங்க. சரி வாங்க போகலாம் இன்னைக்கு வந்து நாள் அருமையா இருக்குது அதனால நம்ம போயிட்டு ஜாலியா ஸ்கூல்ல ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்ம டைம். சடனா மரியோ இன்னும் டெய் ஒரு நிமிஷம் நில்றா உன்னோட பேகை நாங்க செக் பண்ணணும் உன்னையும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் செக் பண்றாங்க. அப்ப நம்ம மரியும் நம்ம ஹீரோவோட பேக்கை செக் பண்ண நம்ம ரின்னும் ஹீரோவை செக் பண்றாங்க. ஹீரோவை சுத்தி முத்தியும் அவன் ட்ரெஸ் பேக்கெட் எல்லாம் செக் பண்ண அப்ப ஒரு பேக்கெட்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது அவங்கள நோட்டீஸ் பண்ணிட்டு டேய் என்னடா இது உன் பேக்கெட்ல அப்படின்னு கேட்க என்ன நீ பேசுற ஏன் பேக்கெட்லயா அப்படின்னு யோசிக்க அவங்களும் எடுத்து பார்த்துட்டு அதுல ஏதோ போட்டோ மாதிரி இருக்குது அதையும் அவங்க பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. டேய் நீ கண்டிப்பா ஒரு ஏமாத்துக்காரன் தான், எங்களையே நீ ஏமாத்திட்டல கண்டிப்பா நீ உயிரோட இருக்க கூடாதுரா செத்துறா அப்படின்னு அவங்களும் டென்ஷனா பேச இன்னொரு பக்கம் மரியும் வந்து இதை பார்க்க அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. என்னடா நான் உன்னை என்னமோ நினைச்சா நீ இந்த மாதிரி பையனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டென்ஷன் ஆயிட்டு இதை கொஞ்சம் பாடுறா இதுக்கான பதில் சொல்லு அப்படின்னு கேட்க என்ன இது அப்படின்னு அவனும் அந்த போட்டோவை பார்க்க அவனும் ஷாக் ஆகுறா என்னடா இது நான் என்னடா பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த போட்டோல நம்ம ஹீரோவும் சட்டோரியும் ட்ரெஸ் இல்லாம படுத்து நிற்க மாதிரி காமிக்கிறாங்க, அதை யாரோ போட்டோவை எடுத்திருக்காங்க. அவனும் ஷாக்கா இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம மாதிரியும் அந்த போட்டோவை கிழிச்சிட்டு கண்டிப்பா நான் உன்ன சும்மா விட மாட்டேன், எங்களை ரெண்டு பேருமே நீ ஏமாத்திட்ட, நீ ஒரு பொம்பளை பொறிக்கின்றத நிரூபிச்சிட்ட, அதனால இதுக்கப்புறம் நீ உயிரோடவே இருக்க முடியாது, எங்க கையில மாட்டின அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை துரத்திக்கினே போறாங்க அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக. நம்ம ஹீரோவும் ஸ்கூல் உள்ள போயிட்டு ஒரு ஃபுளோர்ல போயின்னு இருக்க எதிர்க்க பத்தில நம்ம வாராப்பியும் வராங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த கரடி கிட்ட மோதி கீழே விழ ஏனே என்னப்பா நீங்க இப்ப கையில மாட்டினா அவ்வளவுதான் தயவு செஞ்சு வழி விடுங்கப்பா, டேய் என்னடா ஆச்சு ஏன் லூசு மாதிரி பண்ணிங்கிற, அது மட்டும் இல்லாம இந்த ஃபுளோருக்கு அதாவது நீ எங்களோட ஹாஸ்டலுக்கு வந்திருக்க, கேர்ள்ஸ் இங்க இருக்கிற ஹாஸ்டல்ல பாய்ஸ் எல்லாம் அலோடு இல்ல, அதனால கண்டிப்பா நீங்க வந்து வெளியே போய்தான் ஆகணும், ஏய் தயவு செஞ்சு வழி விடுப்பா மாட்டினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கெஞ்ச. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்க்க வேற இவருக்கும் இருக்கிறத பார்த்துட்டு சரி அவன் இங்க வரல போல வேற இடத்துக்கு போயிருப்பான் நம்ம வேற ஒரு இடத்துக்கு போய் பார்ப்போம் இரு அப்படின்னு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்ப அவங்க போயிட்டாங்க அப்படின்னு வாராபியும் சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் கியூபோ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த கரடியை தடவி கொடுக்க அதுவும் பார்த்தினா இவன் நடக்குது. வாராபியும் ஏன் நான் நினைச்சு கூட பார்க்கல கியூபோவுக்கு உன்னும் பிடிச்சிருக்குது, நீ கியூபோவையே உன்னோட ஃப்ரெண்டாக ஆக்கிட்டேன் அதை என்னால் நம்ப முடியல, அவ்வளோ சீக்கிரம்லாம் இவன் யார்கிட்டையும் பழக மாட்டான். வாராபியும் சரி சரி எதுக்காக நீ ஓடி வந்த எனக்கு சுத்தமாக புரியல அதுக்கான காரணம் என்ன சொல்றியா, ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்ண அதை அவங்களும் கேட்டுட்டு ஓ அவ்வளவுதானா இதுக்காக போயிட்டு உன்னை துரத்துன்னு வராங்க அப்படின்னு பேச இது எவ்வளோ பெரிய விஷயம் நீ என்னன்னா அசால்ட்டா சின்ன விஷயம்ன்ற இது என்னால் ஏற்றுக்கவே முடியாது தெரியுமா அப்படின்னா உண்மையாக என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த ஃபோட்டோவை வச்சு பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் நீ சொல்கிறதையும் வச்சு பார்க்கும்போது பார்த்தா முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் உங்ககிட்டருந்து பிரிக்கிறது பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் உன்னை தனியாக அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க, இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும் இதுதான் அவளோட பிளானாக இருக்கணும்னு சொல்லிட்டு வாராபியும் கேட்க ஒரு நிமிஷம் இரு ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது எனக்கு கிளியராக புரிஞ்சுது ஏன்னா நாங்கள் ஒரு ட்ரெஸ் கூட இல்லாத போது அந்த இடத்துல அவங்க வந்து இந்த ஃப்ளாஷ் அடித்து அதை மட்டும் மறைச்சாங்க குறிப்பிட்ட இடம் மட்டும் அதுலேருந்தே தெரியுது இது சும்மா எங்களை பிரிக்கிறதுக்கு தான், இதை அவங்க கிட்ட காமிச்சு அவங்க ரெண்டு பேரையும் எனக்கு எதிராக செயல்பட வச்சு என்னை தனியாக அட்டாக் பண்ணுறதுக்கு தான் நினைக்கிறேன், இதை பார்த்தாலே தெரியுது
இது ஒரு காப்பி மட்டும் தான், இந்த போட்டோவை எடிட் பண்ணிருக்காங்க, இதோட ஒரிஜினல் வந்து வேற ஒருத்தங்க கிட்ட கண்டிப்பா இருக்கணும். வாரபியும், சரி அப்படின்னா இந்த விஷயத்த நீ எப்படி அவங்க கிட்ட சொல்ல போற? முதல்ல நீ அந்த ஒரிஜினல கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட காமிச்சதானே அவங்க நம்புவாங்க, அதனால நீ அந்த ஒரிஜினல கண்டுபிடிக்கணும்டா அப்படின்னு அவங்களும் கேட்க, ஆமா சரியா தான் சொன்னேன், கண்டிப்பா அந்த ஒரிஜினல கண்டுபிடிச்சு இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் நல்லவன்றதை நிரூபிக்கணும், அதுக்காக நான் இப்ப இங்க இருந்து போய் அவங்களை கண்டுபிடிக்கிறேன், அவ எங்க இருக்கான்னு தெரியல, கண்டுபிடிச்சு அவகிட்ட இருந்து அந்த ஒரிஜினல் காப்பியை வாங்கி ஆகணும் அப்படின்னு ஹீரோவும் பேசினேன். அந்த இடத்துல இருந்து கிளம்ப வாராபியும், டேய் ஒரு நிமிஷம் நில்ற லூசு, நீ முன்னாடி வந்த அப்பவே ஒரு சில டிராப் தான் இருந்துச்சு, ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் நிறைய டிராப் இப்ப செட் பண்ணிட்டாங்க, அதனால நீ எங்க கால் வச்சாலும் கண்ணி வெட்டிதான், நீ காலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்க, அப்போ என்னால நுழைய முடியலன்னா என்ன அப்படின்னு அவனும் வில்லத்தனமா ஒரு விஷயத்த சொல்ல, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் எப்படியோ கண்டுபிடிச்சு கட்டி போட்டு வச்சு அடிக்கிறாங்க, உண்மையா சொல்லணும், உண்மையா சொல்லியே ஆகணும், அதுக்கான தண்டனை இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவனை போட்டு பயங்கரமா அடிச்சுன்னு இருக்க, ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பின்னாடி அடிக்க அந்த முதுகுல இருக்க அந்த சட்டையை பாத்தீங்கன்னா கிழிஞ்சு அந்த இடத்துல பெரிய தழும்பு இருக்கிறது இவங்க எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் மரி போதும், இதுக்கப்புறம் நிறுத்திடலாம், கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் போயிட்டு இவனை, அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப, கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவையும் ஒரு சிறையில பாத்தீங்கன்னா அடிச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. போகும்போதே நம்ம மரியும், எந்த மாதிரியான தழும்பு, அவ்வளவு பெருசு நான் என்னோட வாழ்க்கையில நான் பார்த்தது இல்ல, எதனால அவனுக்கு வந்திருக்கும் சொல்லிட்டு இவங்களும் யோசிச்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வாராபியும் ஒரு லைட்டர் எடுத்துன்னு கையில பிரெட்டும் எடுத்துன்னு வராங்க, உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்க இப்பதான் அப்படின்னு அவங்களும் சாப்பாடு கொடுக்க அவனும் சாப்பிட்டுன்னு இருக்கேன். நல்ல வேலை நான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன், ஆமா இப்ப சொன்ன மாதிரியே செஞ்சதுனால்தான் இப்போ உன்னால தப்பிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட இப்ப நான் மாட்டிக்கினு இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறது தான் வழியே, ஏன்னா இங்க இருக்கிற டிராப்லாம் அவங்களுக்கு தெரியும், அதனால அதுல இருந்து தப்பிச்சு என்ன போய் அவங்க சிறையில வச்சு அடிச்சாலும் சரி, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீ என்ன வந்து காப்பாத்திடுன்னு அப்படின்னு அவனும் சொல்ல, இவன் நல்லா தான் இருக்குது, சரி டே போடுவோம் நோபாரா இங்க என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு கத்துறாங்க வாராபியும். அதை பாத்தீங்கன்னா நம்ம ரின்னும் மாதிரியும் கேட்டுட்டு ஓ அங்கதான் இருக்கான் போய் பிடிப்பான்னு சொல்லிட்டு இவனை வந்து அதோட அங்க வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வாராபியும் அவனை ஷோல்டர்ல தூக்கினு அப்படியே நடந்து போக, ஏ என்னால முடியும்பா நான் தனியாவே நடந்து வரேன் பரவாயில்ல நீ விட்டுரு அப்படின்னு சொல்ல, கியூபோவும் வந்துட்டு அவனை, ஏ கியூபோ தயவு செஞ்சு இது மாதிரிலாம் பண்ணாதப்பா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி எப்படியாச்சு இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அவகிட்ட இருக்க அந்த ஒரிஜினல் நான் எடுத்து இவங்க கிட்ட காமிக்கணும், சரி நான் போய் பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்க இங்க இருந்து கிளம்புங்க இது ரொம்ப ஆபத்தான விஷயம் சொல்ல, இல்ல இல்ல கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் அவங்க ரெண்டு பேருக்காக எல்லாம் பண்ணல இது நான் பண்றதே உனக்காக தான் அப்படின்னு சொல்ல, கியூபாவும் ஆமா நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சவுண்ட் கொடுக்குது. ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நீங்க பண்ற உதவிக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் இவங்க மூணு பேருமே சட்டோரியோட ரூமுக்கு வர அந்த இடத்துல ஹீரோவும் கதவு திறந்துட்டு, யாருன்னா உள்ள இருக்கீங்களா குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல, உள்ள போடா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் சட்டோரியோட பிரஷ் எடுத்து பார்க்க அதை நக்கிற மாதிரி அவனும் செய்கலாம்ன்றான். இதோ நம்ம வாராபியும் பார்த்துட்டு, டேய் இதுக்கான நேரமா அது பைத்தியக்கார விடாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேடுறாங்க ரூம் ஃபுல்லா. இந்த இடத்துல அவங்க அதை வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல, ஏன்னா அவளுக்குன்னு முகமூடி போட்ட நிறைய பேர் இருக்காங்க, அதனால அவங்க கிட்ட கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க, வாராபியும் கண்டிப்பா அவங்க கூட கூட இருக்கலாம், ஆனா அவங்க எங்க வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அவங்க உடம்புல கூட வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடம்புல கூட வச்சிருக்கலாமா என்ன எல்லாம் வினோதமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்ல, வாராபியும் இவங்களே வினோதனா இவங்களுக்கெல்லாம் எட்டா இருக்கிற அந்த சட்டோரி இருக்காளே அவ ஒரு மனுஷ மாதிரியே நடந்துக்க மாட்டான், ஒரு ஜந்து மாதிரி நடந்துப்பா, அவ பார்க்கவே ஒரு ஏலியன் மாதிரி தான் இருப்பா, அவ மனுஷங்களை விட அப்பாற்பட்டு ஒரு வித்தியாசமா நடந்துப்பா, அவளை யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்ல, என்னது மனுஷங்களை விட ஒரு வித்தியாசமா நடந்துப்பாளா, ஒருவேளை ஒரு ஏலியனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கினே வேற திடீர்னு ஒரு டேப்ல கால் வச்சா அந்த இடத்துல இருந்து இவனுக்கு பாத்தீங்கன்னா நிறைய அட்டாக் நடக்குது, அதுல இருந்து தப்பிச்சுக்கிறேன், டேய் நான் தான் சொன்னல நிறைய டிராப் இதெல்லாம் பார்த்து வரணும்டானு, எனக்கு எப்படிமா தெரியும் டிராப் இங்க எங்க இருக்குதுன்னு, நான் ஏதோ ஒன்று எதிர்ச்சியா வச்சேன் அது பார்த்தா அடிக்குது வந்து, சரி பார்த்து பொறுமையா வா, சடனா அந்த இடத்துக்கு நம்ம வா ரின்னோட அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும் வராங்க, அதாவது நம்ம சாக்கியும் நிகியும் நம்ம ஹீரோவையும் எப்படிலாம் பண்றது இவனை மறைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கியூ போவோம் அவனை மறைக்க, நம்ம ஹீரோ கை வச்சுன்னு சும்மா இல்லாம அந்த இடத்துல அந்த கரட்டிக்கும் தடவி கொடுக்க அதுவும் பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டுக்கினே அப்படியே கீழே படுத்துது, இவனும் அச்சோ மாட்டினுமே யோசிக்க நம்ம வாராபியும் சடனா கரடி மேல போய் உக்காந்துக்க, அப்ப இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி பாக்க என்னாச்சு ஏதோ ஒரு பையன் சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல, பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ மேலதான் அவங்க தலை வச்சு பார்த்தாங்க, இவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகுது, சடனா நம்ம சாக்கிக்கும் நிக்கிக்கும் முன்னாடி ஒரு கரடி குட்டி பாத்தீங்கன்னா வந்து இருக்குது, அது அவங்களும் பார்த்துட்டு ஏ எவ்வளவு கியூட்டா இருக்குது இது இங்க என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க, அதுவும் அங்க இருந்து கிளம்ப, அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி இவங்க ரெண்டு பேரும் இல்ல தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க இவங்க மூணு பேரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும், ஏ என்னப்பாச்சு அந்த கரடி குட்டி யாரு அது அப்படின்னு கேட்க, அதுவா அது வந்து கியூபாவோட குட்டி தான், இப்பதான் பிறந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு, நான் இது வரைக்கும் ஸ்கூல்ல யாருகிட்டயுமே சொல்ல இந்த விஷயத்த, அதனால நீயும் யாருகிட்டயும் சொல்லாத, அந்த குட்டியோட பேரு டோஹோ. ஹீரோவும் கேட்கவே வினோதமா இருக்குது, முத முறையா ஒரு குட்டி கரடியை பாத்துருக்கேன், நீ சொல்றதோ சிரிப்பு தான் போகுது அப்படின்னு சொல்ல அவங்களும் ஒண்ணு குடுக்குறாங்க வாய் மேலே. அது
அதுக்கப்புறம் நம்ம கியூபாவும் ஒரு டேப்ல கால் வைக்க ஒரு மரக்கட்டை வந்து கியூபா மேல அட்டாக் பண்றதுக்கு வருது. இவங்களும் பயப்பட சரியா நம்ம ஹீரோவும் அந்த மரக்கட்டையை அவனோட பவர் வச்சு நிறுத்துறான். கியூபாவும் அவனை கொஞ்சுது, என்னதான் பண்றது இந்த பையனை நல்லவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரவியும் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் வரவியும் கண்டிப்பா சட்டோரி இந்த இடத்துல தான் குளிச்சுன்னு இருக்கான், எனக்கு நல்லாவே தெரியும், அவர் ரூம்ல கூட இல்லாத காரணம் இதுதான், இந்த இடத்துல தான் இருப்பான்னு சொல்லிட்டு இவங்களும் பார்க்க, அப்ப மேல பார்த்தா அந்த ஒரு ரொம்ப வாராவியோச்சனுக்கு ஸ்வாடு இருக்கும், அதுல அந்த ஸ்வாடு இல்லாததை பார்த்துட்டு ஏ அந்த ஸ்வாடு இல்லடா கண்டிப்பா எங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசினு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவை இந்த எபிசோட் ஃபுல்லா வாட்ச் பண்ணியிருந்தேன், அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வர நம்ம ஹீரோவும் யார் இது இவளா இவதான் சட்டோரியோட ரைட் ஹேண்ட் பேசினு இருக்கும்போது அவளும் அந்த மூங்கில் கும்பு வச்சு இவங்களை அட்டாக் பண்ண அதை பார்த்தீங்கன்னா வாராவியும் தடுத்துட்டு ரே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கா கேர்லெஸ்ஸா இருக்க அதெல்லாம் நம்ம மேல பட்டா கொஞ்சம் விஷம் அதனால அது மயக்கம் ஒரு நிலைமையும் உண்டாக்கும். சட்டோரியும் கரெக்டா அந்த கதவை திறந்துக்குன்னு வெளியே வர ஓ ஓ வாராவியே இவனுக்கு நீ போய் ஹெல்ப் பண்றது பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது. ஹீரோவும் கண்டிப்பா இவ ஒரு வினோதமான ஜந்து தான் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமல்ல சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். எபிசோட்ல நம்ம சட்டோரியோட சுயரூபம் தெரிஞ்சிருக்கும். சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.